லிஸ்ட்டில் கோழிக்கறியை மிஞ்சிய காளான் மிளகு வறுவல். இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா வேலையும் மிச்சம், டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காளான் வாங்கி வச்சுருக்கேன். காளான் இப்படி தாங்க இருக்கும். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 45 ரூபா. இந்த காளனை எடுத்து இந்த மாதிரி ஒரு நைஸான தோல் இருக்கும் அந்த மேல் பகுதியில், அதை வந்து இப்படி நெகத்தில் வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அழகாக உரிக்க வந்துடும். மேலே இருக்கக்கூடிய தோலை உரிக்காமல் இதை வந்து சமைச்சிட வேண்டாம். கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ தோலை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து கழுவிட்டு ஒன்று ரெண்டுமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கடாயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இடக்கு இட இந்த மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு வறுவலுக்கு வந்து காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்காததுனால மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்க்குறேன். ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இடிக்கல்ல வச்சு நல்லா இடித்து விடுங்க. நல்லா நைஸாக வந்து இடித்து விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது, வாசனையும் வராது. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து கோழிக்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரேவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மசாலா சேர்த்து உடனே சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ காளான் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. மேல் தோலெல்லாம் வந்து அழகாக எடுத்துட்டு ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்துக்கு கூட இந்த காளானை வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம், தேங்காய் சேர்க்க வேண்டாம், மல்லித்தூள், மிளகாத்தூளுன்னு, மஞ்சத்தூளுன்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மிளகு வறுவல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. டக்குன்னு வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கணும். இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காளான் வந்து பார்த்திங்கன்னா சதச்சதனை ஆகிடும். காளான் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது போல் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். காளானை வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து குக் பண்ணாதீங்க, அப்புறம் காளான் வந்து ரொம்ப தக்காளி மாதிரி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசத்து கூடலாம் தொட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் நல்ல வாசனையாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க.